ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாப்பிங் வீலாக் தான். கேட்ரிங்க்காக சில பொருட்கள்லாம் வாங்க வேண்டியிருந்தது. அந்த பொருட்கள்லாம் வாங்கிறதுக்காக ஹோல்சேல் கிளப்புக்கு நாங்கள் வந்திருக்கோம். எப்போவுமே ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே கேட்ரிங் பண்ணுறவங்க, ஈவெண்ட்ஸ் பண்ணுறவங்க, ஃபுட் வெண்டர்ஸ், ஃபுட் ட்ரக் வச்சு நடத்துகிறவங்க, ஹோட்டல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்பவே ஒரு பயனுள்ள கடைன்னு சொல்லணும். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான பெரிய பெரிய குக்கிங் சாமான்கள்லாம் வந்து இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம டுகோ பாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த காஃபி கப்ஸு, அப்புறம் நிறைய பாக்ஸஸ், டுகோ பாக்ஸஸ், டிஃப்ரெண்ட் சைஸஸில், டிஃப்ரெண்ட் வெரைட்டியில், டிஃப்ரெண்ட் காஸ்ட்டில், அந்த மாதிரி நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு தேவையான சைஸு, பிளாஸ்டிக்கா இல்லை வந்து ரீசைக்கிள் மெட்டீரியலாக, அந்த மாதிரி ஆன எல்லா பொருட்களும் ஷாப்பிங் டிஷ்லேருந்து எல்லா பாத்திரமுமே இங்கே கிடைக்கும். கேட்ரிங் செய்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்க தான் இங்கே வந்து இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம வீட்லேயே ஒரு பார்ட்டி வைக்கிறோம், கெட் டுகெதர் நடக்குது, அந்த மாதிரி டைமில் ஃபுட்டு வந்து எல்லாருக்கும் பேக் பண்ணி கொடுப்போம். அதுக்கெலாம் கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம். மினிமம் 50 பீஸ்லேருந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக தான் இருக்கும். ஸோ நம்மளும் வாங்கி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய கரண்டிங்க, பெரிய பெரிய கிண்ணம், பாத்திரம், ஃப்ரையிங் பேன்ஸு எல்லாமே கிடைக்கும். அண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா செஃப்போட ஜாக்கெட்ஸு, டிஃப்ரெண்ட் சைஸில் மீடியம் ஸ்மால் நம்மளோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்டு இதையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்குவீஸி பாட்டில்ஸு அண்டு பிளாஸ்டிக் சர்விங் ட்ரே, இதில் வந்து நம்ம ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் சர்வ் பண்ணுறதுக்கான ஃபுட் ட்ரேஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மூங்கிலில் செஞ்சு அந்த பேம்பூ ஸ்டீமர்ஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சர்விங் பிளேட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பேக்கிங் ட்ரேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பொருளுமே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துகிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி பெரிய பெரிய ஐட்டம்ஸு, பெரிய பெரிய வெசல்ஸ் எல்லாமே இந்த கடையில் கிடைக்கும். ஸோ இப்போ நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா எங்களோட கேட்ரிங்க்கு யூஸ் ஆகிற, நாங்கள் ஈவெண்ட்ஸ்லாம் அடிக்கடி செய்வோம். ஸோ அந்த ஈவெண்ட்ஸுக்கு தேவையான பொருட்கள் தான் வாங்குகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டாங்ஸு, என்னென்ன எங்களுக்கு ரொம்ப நிறைய ஐட்டம்ஸ் வாங்க தேவையில்லை, ஏற்கனவே நிறைய வாங்கியாச்சு. இப்போதைக்கு எது காலியாகுதோ அதெல்லாம் மட்டும் வாங்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மட்டும்தான் வாங்கிறதுக்கு வந்திருக்கோம். அண்டு இந்த பொருட்கள்லாம் இல்லாமல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்மளுடைய பிளேட்ஸு, அந்த கிண்ணம்லாம் சர்வ் பண்ணுவாங்களே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல பார்க்குறதுக்கு, ஒரு பேஸ்தா பவுல்ஸு, அப்புறம் குட்டி குட்டி டெசர்ட் பவுல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான எல்லா செராமிக் ஐட்டம்ஸுமே இங்கே வந்து கிடைக்கும். யூனிக்காக கிடைக்கும், பல்காக கிடைக்கும், நம்ம எவ்வளோ வேணாலும் வாங்கலாம், அந்த அளவுக்கு வந்து கிடைக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ராம்கின்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸு, எவ்வளோ இருக்குது பாருங்கள், எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு கேட்டாலும் இவங்க பல்க் பல்காக தருவாங்க. ஸோ இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் எல்லா கடையிலையும் கிடைக்கிற பொருட்கள் தான். ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும், இந்த கடைங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லா பொருட்களுமே வந்து ஒரே மாதிரியே வச்சுருப்பாங்க இல்லையா, யூனிஃபார்மாக. ஸோ அந்த மாதிரி யூனிஃபார்மாக வேணுன்றவங்க கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல நம்ம வாங்கிக்கலாம். இதெல்லாம் சாண்ட்விச் கவரு, நம்மளுக்கு வேணுன்ற சைஸ் வந்து வெளியவே ஒட்டி வச்சுருக்குறாங்க, அந்த சைஸ் அந்த இது பிடிச்சிருந்ததுனால் நம்ம அந்த பாக்ஸ் எடுத்துக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்ட்ரா, ரீசைக்கிள் ஸ்ட்ராஸ், அந்த மாதிரி, அப்புறம் வுட்டன் ஸ்பூன்ஸு. நாங்கள் கேட்ரிங்க்கு எப்போவுமே வந்து வுட்டன் ஸ்பூன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு வந்து பிளாஸ்டிக்கை தவிர்த்தா மாதிரியும் இருக்கும், என்விரான்மெண்ட் சேஃபும் கூட. அண்ட் இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம மெடிக்கல் யூஸ்க்கான இந்த மருந்து, மாத்திரை, அந்த மாதிரியான ஐட்டம்ஸு, டூத் பேஸ்ட்டு, ஹோம் கிளீனிங் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி பொருட்களும் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. அண்ட் இதெல்லாம் க்ளவுஸ் செக்ஷன். அடுத்து வந்து நேராக வந்து ஃபுட் செக்ஷனுக்கு வந்தாச்சு. இதெல்லாம் பல்க் பல்காக பருப்பு, அரிசிங்க, கேன் ஃபுட்ஸு, சக்கரை, பிரியாணி அரிசி, அந்த மாதிரி ஹோல்சேல் ஃபுட்ஸு. அடுத்து இப்போ வந்து நம்ம காய்கறி செக்ஷனில் பார்த்திங்கன்னா எல்லாமே மூட்டை மூட்டையாகவும் கிடைக்கும், தனியாகவும் கிடைக்கும். அண்டு காய்கறிகள்லேயே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த ப்ரொடியூஸ்க்குள்ளே இருக்குது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்போது வந்து அந்த இந்த பாக்ஸாக வேணுன்னா நம்ம எடுத்து அந்த தனித்தனியாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த பேக்கிங்க்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்கும். இல்லை கேட்ரிங்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்
ஃபுல் பாக்ஸே வேணுன்னா அந்த ஒவ்வொரு அட்டைப்பெட்டியுமே நம்ம எடுத்துக்கணும், அதுக்கேற்ற காஸ்ட் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான், இந்த ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் அப்படி தான், காய்கறிகளாக இருந்தாலும் அப்படி தான், தனித்தனியாக வேணுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை அந்தந்த ட்ரேவோடவே நம்ம எடுத்துக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பில் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சிங்கிளாக எடுக்கிறத விட நம்ம பல்காக எடுக்கும் போது கொஞ்சம் இந்த கடையை பொறுத்த வரைக்கும் விலை கம்மியாக தான் இருக்கும். ஸோ அடுத்தது எப்பயும் போல் மாவு செக்ஷன், சர்க்கரை அந்த மாதிரியான செக்ஷன், இது எல்லா கடையிலையும் இருக்கிறது தான். இங்கேயே எல்லாம் வந்து ப்ரைஸ் டேக்லேயுமே போட்டிருக்காங்க. நீங்கள் ரெண்டு பாட்டில் மூணு பாட்டில் எடுத்தீங்கன்னா, ஒரு பாட்டில் எடுத்திங்கன்னா இந்த ரேட்டு, இதுவே நாலு பாட்டில் எடுத்திங்கன்னா இந்த ரேட்டு, விலை கம்மியாக நிறையா ஆஃபர் போட்டிருக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இங்கே வந்து ஒரு பொருள் வாங்கிறதுக்கு பதிலாக நாலஞ்சு பொருளாக ஒரு பாட்டில் வாங்கும் போது தான் வந்து நம்மளுக்கு மணி சேவிங்காக இருக்கும். உங்களுக்கு பல்க் தேவை இருக்குன்னா இந்த கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மணி சேவ் பண்ணலாம். இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம். இது சொல்லப்போனால் இது வந்து நம்ம காஸ்கோ மாதிரியே தான். காஸ்கோவில் வந்து எப்படி ஹோல்சேலாக எல்லா பொருட்களுமே கிடைக்குதோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து கிடைக்குது. நான் பிரெட்ஸு, பன்னு, டார்டிலாஸு, க்ரோசான், பர்கர் பன்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பீவரேஜ் செக்ஷனில் இருக்கும். ஸோ கோக்லேருந்து ஆரம்பித்து எல்லா பொருட்களுமே இங்கே கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம டெய்ரி ஃப்ரிட்ஜ்குள்ளே போகிறோம். இங்கே பெரிய பெரிய பல்க் பல்காக வந்து பால், தயிர், வெண்ணெய், மோர், சாக்லேட் மில்க், நார்மல் ஹோமோ மில்க்குன்னு ஏகப்பட்ட நம்மளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே சின்ன குவான்டிட்டிலேருந்து பெரிய பல்க் குவான்டிட்டி வரைக்கும் ரெஸ்டாரண்ட்க்கு ஏற்ற மாதிரி விற்குது. ஸோ இந்த வீடியோவை உங்கள் கூட ஷேர் செஞ்சதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.